எந்த சந்தர்ப்பத்திலும் ராஜபக்ஷ குடும்பத்துடன் கைகோர்த்தி நின்றேன் இனியும் நிற்பேன் வேலுப்பிள்ளை கண்ணாதே ஒமிக்ரோன் புதிய அறிகுறி வெளியானது எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் இலங்கையில் அமலுக்கு வரவுள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மின்சார நெருக்கடியை சமாளிக்க தனியாரிடம் உதவி ஆதாள பாதாளத்தில் இலங்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நீடிக்கவுள்ள ஆபத்து அரசாங்கத்திடம் முன்னாள் பிரதமர் விடுத்துள்ள வேண்டுகோள் பயிற்ச தடுப்பூசிகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை சந்தைகளில் மெழுகுப்படுத்தி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கென்யா மற்றும் உகண்டாவிலிருந்து தனியார் ஜெட் விமானத்தின் மூலம் நான் இலங்கை வந்தது உண்மைதான் அதேபோல நான் வருகை தந்த அதே ஜெட் விமானத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதிக்கு செல்ல ஏற்பாடு செய்தேன் என்பதும் உண்மை அதில் என்ன தவறு உள்ளது என ஆபிரிக்காவிற்கான இலங்கை பிரதமரின் சிறப்பு தூதுவர் வேலுப்பிள்ளை கணநாதன் தெரிவித்துள்ளார் மேலும் எனது விருப்பத்திற்கு அமைய ஜெட்டில் நான் யாருடனும் பயணிக்க முடியும் ராஜபக்ஷ குடும்பத்துடன் நான் மிகவும் நெருக்கமான நட்புறவையை சகோதரத்துவத்தையும் மேற்கொண்டு வருகின்றேன் இந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுடன் கைகோர்த்தி நின்றேன் இனியும் நிற்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் ஒரு நாட்டின் அரசு தலைவரின் வெளிநாடுகளுக்கான உத்திகப்பூர்வ விஜயங்களை அவதானிப்பது குடிமக்களின் உரிமையாகும் அத்தகைய வருகையால் நாடு எவ்வாறு பயனடைகின்றது என்ன நடக்கின்றது என்பது குறித்து அவதானிக்கப்படும் இந்த நோக்கத்துக்காகவே ஒவ்வொரு வருகையின் முடிவிலும் பயணம் பற்றிய விவரங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க ஒரு செய்திக்குறிப்பு அல்லது அறிக்கை வெளியிடப்படுகின்றது ஆனால் ஒரு நபரது தனிப்பட்ட வருகைகளின் விவரங்கள் தனிப்பட்டதாக வைக்கப்படும் எவ்வாறாயிரம் பிரதமர் மஹிந்த தனியார் ஜெட் விமானத்தில் பயணம் செய்ததன் காரணமாக சமூக ஊடகங்களில் பெரும் ஊகங்களுக்கு உட்படுத்தப்பட்டது இது அரசாங்கத்துக்கு எந்த செலவும் இல்லாமல் தனிப்பட்ட பயணம் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நான் மிக எதுவும் சொல்வதற்கு ல்லை அதே காலகட்டத்தில் கென்யா மற்றும் உகண்டாவில் இருந்து நான் இலங்கைக்கு தனியார் ஜெட் விமானத்தில் வந்தது உண்மைதான் எனது விருப்பப்படி எந்த பயண முறையையும் தேர்வு செய்து எனது உரிமையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒமிக்ரோன் தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு ஏற்பட்ட புதிய அறிகுறி குறித்து அமெரிக்க நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கோவிட் தொற்றிலிருந்து உருவான ஒமிக்ரோன் புதிய வைரஸ் கோவிட் டெல்டாவை விட வேகமாக பரவக்கூடியது என உலக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த புதிய வைரஸின் அறிகுறிகள் குறித்து அமெரிக்காவின் டான்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தகவல் வெளியிட்டுள்ளது ஒமிக்ரோன் நோயாளர்கள் பலருக்கு காதுவலி ஏற்பட்டுள்ளது அதில் சிலருக்கு காதில் கிங்ஸ் சன்று சத்தம் கேட்கின்றது இந்த ஒமிக்குரன் பாதிப்பு ஏற்படும் முன்பு இந்த அறிகுறி பலருக்கு தென்பட்டுள்ளது எனினும் சிலருக்கு காது அடைத்து கொள்ளும் பிரச்சனையும் மற்றும் சிலருக்கு காதில் விசில் அடிப்பது போன்ற சத்தமும் கேட்டுள்ளது இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு இந்த அறிகுறி இருந்ததாக கூறப்படுகின்றது எரிபொருள் நெருக்கடிகளுக்கு தீர்வாக வாகன பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான விசேட யோசனை ஒன்றை எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பில அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களின் பயணங்கள் அதிகரித்துள்ளமையினால் அதிக எரிபொருள் பயன்பாடு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவற்றுக்கான மாற்று நடவடிக்கை ஒன்றை தேட வேண்டும் என அவர் அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய எரிபொருள் விலை சூத்திரத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கொழும்பிற்கு வரும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு வீடியோ தொழில்நுட்பம் மூலம் வாரத்தில் ஒரு நாள் பாடசாலை நடத்துதல் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது பல்வேறு நேரங்களில் அலுவலகங்களை திறப்பது அரசு நிறுவனங்களில் கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு அதிகாரிகளை வரவழைப்பது கட்டுப்படுத்துதல் பிரதேச செயலாளர்கள் போன்றவர்களை கொழும்பிற்கு வரவழைப்பதை மட்டுப்படுத்தி இணையத்தில் கலந்துரையாடல்களை நடத்துதல் போன்ற யோசனைகள் அவரால் முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிற்சாலைக்கு தேவையான ஆற்றலை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெற தொழில்துறையினரை ஊக்குவிக்க என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவும் மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான பரிந்துரைகளை வழங்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகர் ரத் இதனை தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் இருபத்தி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி வரை தினசரி மின்வெட்டுக்கான அனுமதியை இலங்கை பொதுச்சபையிடம் கோரியுள்ளது இதன்படி எதிர்காலத்தில் நீண்டகால மின்வெட்டு தேவைப்படாது என அவர் நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார் தற்போது அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பல மூவ ஜெனரேட்டர்கள் ஜெனரேட்டர்கள் வைத்துள்ளன இந்த நாட்டில் மின்சார உற்பத்திக்கு உதவும் எனவும் மின்சாரத்தை உற்பத்தியை செய்ய முடியும் என்றும் அவர் அத்தகைய ஜெனரேட்டர்களை வைத்திருக்கும் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார் இந்த நிலையில் மின்சார நெருக்கடியை சரி செய்ய தனியார் நிறுவனங்கள் தங்கள் உதவியை வழங்க ஒப்புக் கொண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நான் கடன்களை செலுத்த வேண்டியிருப்பதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை டொலர் நெருக்கடி நீடிக்கும் என கருத்து தெரிவிக்கப்படுகின்றது என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் திவார் கேப்ரல் தெரிவித்துள்ளார் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எம்மிடம் இருந்த கையிருப்பை விட அதிகளவு கடன்களை செலுத்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் அதே நிலைமையே காணப்பட்டது இதன் நாம் கையிருப்பில் இருக்கின்ற இருப்பை தாண்டி எமக்கு வரவிருக்கின்ற நிதி மூலங்களையும் கணக்கில் எடுக்க வேண்டும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் செலுத்தப்பட வேண்டிய கடன் முறையாக செலுத்தப்படும் இருக்கின்ற கையிருப்பை தாண்டி புதிய டொலர் வருமானத்தை பெற்று கடன்களை முறையாக செலுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியை சந்திப்பதை தடுப்பதற்காக அரசாங்கம் ஒமிக்ரோனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒமிக்ரோன் பரவல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொற்றை கட்டுப்படுத்த அறிவரும் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸை பெறுவதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஒமிக்ரோன் வேகமாக பரவி வருகின்றது மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களால் தொழில் புரியவோ அல்லது பங்களிப்பு வழங்கவும் முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஐரோப்பாவில் ஐம்பது வீதமானவர்கள் ஒமிக்ரோனினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தொழில் புரிய முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒமிக்ரோன் தொற்றால் இறப்பு வீதம் ஒப்பிட்டளவில் குறைவாக உள்ள போதும் ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டால் அவரது வேலைக்கு செல்ல முடியாது இது பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே அவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்து இருக்க நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள பைசர் பயோஎன்ட்ரெக் கொரோனா தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சண்ட ஜெயசுமன தெரிவித்துள்ளார் அவ்வாறு பயன்படுத்த தவறும் தடுப்பூசிகள் ஆகும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கம் பூஸ்டர் டோஸ் ஏற்றுகைக்கான பதினான்கு மில்லியன் பைசர் தடுப்பூசிகளை கொள்ளனவு செய்து களஞ்சியப்படுத்தியுள்ளது ஐந்து மில்லியன் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒன்பது மில்லியன் தடுப்பூசிகள் களஞ்சிய சாலைகளில் எஞ்சியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு அரசாங்கத்தினால் கொள்ளடிவு செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்ட பெருந்தொகை பைசர் தடுப்பூசிகள் காலாவதியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தைகளில் மெழுகு தேவையை பூர்த்தி செய்ய முடியாமையினால் திடீர் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக ஹட்டன் உள்ளிட்ட முக்கிய பெருந்தோட்ட நகரங்களில் மொழுகு வர்த்திகளின் விலைகள் பாறை அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிய மெழுகு பத்திரி ஏழு ரூபாய் ஐம்பது சதமாகவும் சராசரி அளவு மெழுகு பத்திரி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது சதமாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது ஒரு பக்கெட்டில் நாற்பது மெழுகு இருப்பதாகவும் அது ஒரு மாத காலத்துக்குள் நூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் மெழுகுவர்த்தி உற்பத்திக்கு தேவையான மெழுகு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதனால் சந்தையில் மெழுகுவர்த்திக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிடுகின்றனர் சமகாலத்தில் இலங்கையில் மெழுகுவர்த்திகளுக்கான தேவை பாரியளவில் அதிகரித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதிகமளவானோர் மெழுகுவர்த்திகளை மெழுகு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது